கொரோனாவால் பெற்றோரை இழந்து வாடும் குழந்தைக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பெருந்தொற்றினால் பெற்றோர்களை இழந்து வாடும் ஆதரவற்ற குழந்தைகளின் நலன்களை பாதுகாத்திடவும் அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது ஆதரவின்றி தவிக்கும் குழந்தைகளுக்கு 5 லட்சம் ரூபாய் வைப்பீடு செய்யவும் அவர்களுக்கு 18 வயது நிறைவடையும் போது அந்த தொகையை வட்டியோடு வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அரசு இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் தங்க இந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் ஆகியவற்றை மாநில அரசே ஏற்கும் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை அவர்களின் பராமரிப்பு செலவுக்காக மாதந்தோறும் தலா 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்றவாறு நிவாரண உதவிகள் வழங்குவது குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திட நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் தலைமையில் வழிகாட்டுதல் குழு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே முதலமைச்சர் தமது டுவிட்டர் பக்கத்தில் இன்று வெளியிட்டுள்ள பதிவில், கொரோனா காலத்தில் ஏழை எளிய மக்கள் பசியை போக்கிடும் பணியில் திமுகவினரும் தன்னார்வலர்களும் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என வேண்டிக் கொண்டுள்ளார். ஒருவார காலம் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆதரவற்றவர்களுக்கு உதவிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.